ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முடக்கத்தான் கீரை. இதோட பயன்கள் என்னென்ன, இது எப்படி நம்ம சாப்பிட்லாம், இது எப்படி நம்ம வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முடக்கு அரித்தான், இந்த வாத நோயால் கை கால்களுக்கெல்லாம் நிறைய பிடிப்பு வரும் பார்த்திங்களா, இதெல்லாம் சரி பண்ணக்கூடியது. அதனால தான் இதுக்கு பேர் வந்து முடக்கத்தான் அப்படின்னு வந்தது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, நம்ம வந்து விளக்கெண்ணெயில் இதை வதக்கி சாப்பிட்டா கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வந்து சரியாக போகும். இதை நீங்கள் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இதோட சத்தெல்லாம் போயிடும். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து அரைச்சி தோசை மாவில் கலந்து போட்டு சாப்பிட்லாம் நாம். அப்புறம் இப்போ வந்து கண்ணுக்கு கூட ரொம்ப நல்லது. இதை வந்து வெல்லம், நெய் இதெல்லாம் போட்டு வதக்கி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இந்த கீரை. இந்த கீரை பிழிஞ்சு சாறு எடுத்து நம்ம காதில் விட்டால் காது வலியெல்லாம் சரியாக போயிடும். நம்ம எல்லோருமே இதை வந்து வாரத்தில் ஒரு முறையாவது இந்த கீரையை எடுத்துக்கணும். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது. அப்புறம் இந்த சித்த வைத்தியத்தில் பார்த்திங்கன்னா சுகப்பிரசவத்துக்காக வந்து இந்த கீரையை வந்து பயன்படுத்துகிறாங்க. இந்த கீரை இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா, இது வந்து ஒரு கொடி மாதிரி அப்படியே படரும். இதோட பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த போல் வெள்ளையாக சின்ன பூக்கள் வரும். இது அதுக்கப்புறம் ஒரு காய் போல் ஒரு பலூன் ஷேப்பில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி காய் வரும். இது ஏன் இப்போது இந்த வீடியோ போட்டுறேன் அப்படின்னா, இப்போது இந்த மழை சீசன் வருது இல்லைங்களா, ஜூலை டு அக்டோபரில் வந்து இந்த கீரை வந்து நல்லா வரும். இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம வளர்க்கலாம். இந்த சீசனில் நல்லாவே பச்சையாக செழுமையாக இருக்கும். இதோ இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இது போல் தான் அதோடய விதை, இது போல் தான் அதோடய விதை வந்து இருக்கும். இப்போ என்னோடது வந்து பச்சையாகவே இருக்குது. இது நல்லா ப்ரௌன் ஆகிட்ட அப்புறமா நம்ம அதை வந்து விதைக்கணும். இந்த விதையில் பார்த்திங்கன்னா அதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஒரு ஒரு காய் குளாரியும் மூணு மூணு விதை இருக்கும். அந்த விதையில் அந்த விதை வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இந்த முடக்கத்தான் கீரையோட விதையில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும், ஒயிட் கலரில். அது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ நான் காமிக்கிறது இப்போ வந்து என் வீட்டில் எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. ஆனால் இது வந்து நம்ம நல்லா செடியிலே விட்டு இது போல் ப்ரௌன் ஆகிட்ட அப்புறமா நம்ம எடுத்து அதை அப்படியே தூவி விட்டாவே அதுவே வந்துடும். இதுக்கு ஸ்பெஷல் கேர்லாம் தேவையில்லை, அவ்வளோ கேர் பண்ணிக்கிறதே தேவையில்லை. இதுக்கு இவ்வளோ மண் கலவை, இந்த சாயில் ரேஷியோ இவ்வளோ போடணும் அவ்வளோலாம் இல்லை. நீங்கள் நார்மல் மண்ணில் இது தூவி விட்டாவே அது அந்த கொடி வந்து நல்லா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கிரேசி பெண்மணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.